சினிமாவில் சாதிக்கணுங்கிறதுக்காக எங்க ஹீரோ 15 வருஷமா வீட்டுக்கு போல அர்ப்பணி போட இருந்திருக்காரு. நீங்க கொண்டு போய் அதை சேர்த்துட்டீங்கன்னா அதை சிஎம் பாத்துருவாரு கண்டிப்பா. இந்த படம் உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி செந்திலோட வாழ்க்கையில ஒரு 5% தான் நாங்கள் இதில் காட்டியிருக்கோம். பட் இன்னும் நிறைய இருக்கு. அது நீங்க செந்தில் கிட்ட கேட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் சொல்லுவார், இன்னும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எல்லாமே. ஏன்னா இது சினிமாக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான சில மாற்றங்கள் பண்ணி பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், நிறைய உண்மை சம்பவங்கள், நமக்குள்ள காணாம போற விஞ்ஞானிகள் ஆகட்டும், திறமை உள்ளவங்கள் ஆகட்டும், அவங்களை வெளில எடுத்துட்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரணும் அப்படின்றது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கான எடுத்த முயற்சி தான் இது. ஸோ இதுக்கு கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் தேவை. இதுல எங்களுக்காக இந்த படம் பண்ணி கொடுத்த சார்லி சாக்காகட்டும், அவரோட கதையை பண்ண ஒத்துக்கிட்ட செந்தில், உதய், ஜெகன், மியூசிக் டைரக்டர் டிகே, விஷ்ணு, டிஓபி, மற்ற எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது பெரிய பட்ஜெட்ல பண்ணல, ரொம்ப சின்ன பட்ஜெட்ல அவங்க எல்லாருமே இதை ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி தான் எடுத்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும், நல்லா பேசப்படும். இந்த மாதிரி நிறைய படங்களும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ வி வில் டூ தட். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இது எங்களோட ரொம்ப வருஷ கனவு. உண்மையிலே சொல்லணுன்னா செந்தில் என்ன வாழ்க்கை மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும். நான், உதய், அப்புறம் விஷ்ணு கேமராமேன், எங்களை நாங்கள் மூணு பேரும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது, மச்சா நீ தான் டைரக்டர், நீ நான் தான் ஆர்டிஸ்ட்டு, நீ தான் கேமராமேன் இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த படம் உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் இருந்தா கொஞ்சம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தீங்க, ப்ரெஸ்லேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சர்லையும். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம், பட் அந்த கஷ்டம்லாம் இப்போ எதுவுமே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வேறு வேறு கதைக்களம், வேறு வேறு வேர்ல்டை வந்து நம்ம இங்கே ஆடியன்ஸ்க்கு காட்ட வேண்டியிருக்கு. சின்ன படங்களாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேறு நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ மச் சார். வந்து வந்துருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, அனைத்து மீடியாக்களுக்கும். நீங்கள் வந்திருக்க அனைத்து மீடியா, அனைத்து ஊடகங்களுக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சிரமப்பட்டு தான் எடுத்திருக்கோம், படம் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபஸ்ட் படம், படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நல்லபடியாக சொல்லுங்கள். அந்த படத்தில் நடிச்சு கொடுத்த சார்லி சார், அப்புறம் எங்கூட இன்னும் அவங்க கூட சேர்த்துக்கிட்ட சூர்யா சார், ப்ரொடியூசர் மெட்ரா ஸ்டோரிஸ், அப்புறம் என்னோடய டேரக்டர், அப்புறம் டிஓபி ஹீரோ விநாயகர் சார், அப்படி அவங்க ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, பண்ண போய் தான் இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. முழு முயற்சி வந்து ஃபஸ்ட் என்னோடய நண்பன் இயக்குனர் உதயகுமார் தான். இந்த படத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சி வச்சு தான் அந்த நாட்டின் வளர்ச்சி வந்து பேசிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கண்டுபிடிப்பாக இருந்த இந்த செந்தில் தான் ரியாலிட்டி ஹீரோ. இவர் தான் தன்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அங்கீகாரத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து அந்த நாட்டிலுக்கு அறிவியல் வளர்ச்சி வச்சு தான் ஒரு முறவலாக பேசப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அடித்தள கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சங்கம் நாங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சின்ன சின்ன கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய வெகுநாளத்த கோரிக்கையாக இருக்குது.
அதை வந்து சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது சாரலி சார் அறிமுகமானவர். இவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் அறிமுகமானவர். அமர்கலம் படத்துலேருந்து இவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து சார்லி அப்படின்னா எனக்கு தெரியும். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இப்போ தான் எனக்கு அறிமுகமாயிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுறதுனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து நேரில் கையாண்டு இப்போ வந்து இங்கே 5% தான் காமிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி இருக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு உண்டான இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்கில் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரிய வருது. அதனால் நீங்கள் நேரில் வந்து எங்கள் வீட்டும் நாங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் நேரில் பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கவனத்து கொண்டு போகிறதுக்கு மீடியா நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும். நன்றி. சரிங்க. உதய் ஆல்ரெடி நான் தேங்க் பண்ண மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் தான் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகணும். நாளைக்கு ஆகால வருது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த வாழ்வியல் இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை நிறைவாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நன்றி. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் இந்த படத்தை கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு போகணும். உங்களை ரொம்ப நம்புகிறோம். நீங்கள் இதை கண்டிப்பாக கொண்டு போவீங்க நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் ஓடிடியில் வந்தது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே போய் ரீச் ஆகும் நம்புகிறோம். தேங்க்யூ. ஒரு நீண்டகால போராட்டம், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோ அப்படி மிக அழுத்தமான பதிவை தந்த படைப்பாளி எங்கள் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படைப்பு இது எக்ஸ்க்ளூசிவா நாளையிலிருந்து ஆஹா ஓடிடி தளத்தில் வர இருக்கு. அதற்கு முன்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக இந்த காட்சியை ஏற்பாடு செய்யப்பட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த படத்துடைய வேலைக்காக மொத்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண பெரும்பங்கை தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேலை பார்த்த எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார், அப்புறம் கூட நின்று பக்கபலமாக நின்ற திரு சரவணன், இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்கெல்லாம் தாண்டி மிக உறுதுணையாக தயாரிப்பில் இருந்த எங்கள் சூரியநாராயணன் சார், அவருக்கு மொத்த என்டையர் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது அதில் போடக்கூடிய பட்ஜெட் முடிவு பண்ணாது. ரிலீஸுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வரக்கூடிய வரவேற்பு தான் அந்த படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத முடிவு செய்யும். உள்ளபடியே நம்ம உரத்த குரல்ல உறுதியா சொல்ல முடியும், இந்த படம் பெரிய படம், மக்கள் மத்தியில் நிச்சயமாக வரவேற்பு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. எந்த ஒரு படைப்பையுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள பரபரப்பான சினிமா உலகத்தில் சார் தியேட்டர் கிடைக்கல, சார் சேனல் கிடைக்கல, சார் ஓடிடியில் ஸ்லாட் கிடைக்கல, இவைகளுக்கு நடுவில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் என்கரேஜ்டு த ஹோல் டீம் மேக்கிங் ஃபார்வர்டு ஆஸ் அ ஆஹா ஓடிடியில் நாளைக்கு வெளியாகிறது. மொத்த டீம் ஃபெல்ட் மோர் ஹாப்பி அண்ட் தே ஆர் சப்மிட்டிங் தேர் தேங்க்ஸ் டு த என்டையர் ஆடியன்ஸ். நண்பர்களே, இந்த படம் கதாநாயகன் சார்ந்த படம் அல்ல. இந்த படத்தில் கதைதான் நாயகன். இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது, உள்ளபடியே தன்னுடைய ஆராய்ச்சி செய்து
கண்டி ஒளிபொழுகுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ரியல் ஹீரோ வந்திருக்காரு. பிரமாதமா ஒர்க் பண்ண ஜெகன் எக்ஸலண்டா தன்னுடைய அர்ப்பணிப்போட சில ஆண்டுகள் இந்த படத்துக்காக டெடிக்கேட்டா ஒர்க் பண்ண ஜெகன் சார், இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோட தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டர். ஸோ அவரை நீங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக என்கரேஜ் பண்ணணும். எக்ஸலண்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, இவ்வளவு சிக்கனமான உபகரணங்களை வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு போட்டோகிராஃபி கொடுத்த நம்முடைய டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, ஸோ அவருக்கு மொத்த தமிழ் சினிமா ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்கணும். இந்த மாதிரி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி இந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க டாப்பில், அது ஒன்று தான் அந்நிய உபகரணம், மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட போட்டோகிராஃபி. இது கிட்டத்தட்ட நான் பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இங்கிலீஷ் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது. ஒரு மனித அவலங்களை மியூசிக்கில் சொல்றது ரொம்ப கடினம், மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அடிச்சிடலாம். இது அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் மியூசிக் டைரக்டர். எங்க இருக்காரு வாங்கண்ணா. மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர். உங்க 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 அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய ஹீரோயின்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை. நீங்க இந்த படத்தை பார்த்த ரசித்து என்கரேஜ் பண்ண எங்களை எங்களுக்கு மொத்த டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வி ஆர் ஆல் சப்மிட்டிங் அவர் தேங்க்ஸ் டு யூ. யூ ஹவ் டு டேக் ஓவர் டு த என்டையர் வேர்ல்டு. நன்றி. பதினஞ்சு வருஷமா அவன் நடிக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட இன்னும் வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்கு கூட அவன் போகலை. 15 வருஷமா வீட்டுக்கு போகாமல் சினிமாவில் நடித்து நான் ஹீரோவாக ஆவேன் நடிச்சுதான் நான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்து இன்றைக்கி அவன் இருக்கான். அதனால் அவனுக்கு அதை பண்ணணும், எனக்கு நிறைய அவன் பண்ணியிருக்கான், அதனால் அவனுக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கேரக்டருக்கு அவன் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது கரெக்டாக அது அவன் வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காப்புல. சினிமாவில் சாதிக்கணுங்கிறதுக்காக எங்கள் ஹீரோ 15 வருஷமா வீட்டுக்கு போகல, அர்ப்பணி போட இருந்திருக்காரு. ஒன்று, இந்த மாதிரி நான் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்களுடைய படைப்பு, புதிய படைப்பு வைக்கும் பொழுது இவர் தான் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த 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 எண்ணம் தான் என்னை இந்த மாதிரி நல்ல படங்களில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 15 வருஷமா அவர் வந்து வீட்டுக்கு போகாம ஹீரோவா ட்ரை பண்ணாங்க சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு படத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டுக்கிட்ட கொடுத்து ஒரு லவ் சாங் கொடுத்துருக்கலாமே. 15 வருஷமான கனவராக சேர்ந்துருக்கும்ல. இல்ல பத்து நீங்க சொல்லுங்க எப்படி வாங்க. இல்ல இதுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த கதை வந்து என்ன ஹீரோவாக்குறதுங்கிறது ஒரு விஷயம், அது வந்து நண்பர்கள் நாங்க பண்ணது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட முயற்சியை இங்க கொஞ்சம் நம்ம வெளியில கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க.
ஏன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு அதுக்காக இப்போ நான் வந்து சினிமாக்காக 15 வருஷம் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன் போகலன்னு கேட்டிங்க, அது என்னென்னா எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. ஆமாம், இப்போ வந்து எங்கள் பேரண்ட்ஸே எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்புறமா பேசுவோம். ஆமாம் சரி, அதனால் இப்போ என்னென்னா நான் இதுக்கு வரேன். செந்தில்ங்கிற ஒருத்தரோட இப்போ நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணி இத்தனை வருஷம் போனதுனால இப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்தது. அவர் வந்து அதேமாரி நிறைய விஷயங்கள், அவர் வாழ்க்கையை என்னை மாதிரி அவர் நிறைய நாட்களை இழந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்துக்கு விரக்தியாகி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அது நம்ம கூட ரிலேட் ஆகுது. ஆக்சுவலாக பாதை வேறையாக இருக்கலாம், ஆனால் வழி ஒன்று தான். ஸோ அதனால அவருக்காக இந்த விஷயம் ஒன்று பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம், பண்ணிட்டோம். ஹீரோவும் டைரக்டரோட கனவு என்னன்னா தியேட்டர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும். ஏன்னா நம்ம படம் வந்து பெரிய ஸ்க்ரீன்ல வந்து மக்கள் பார்க்கணும், கண்டிப்பா அந்த கதை நினைச்சுதான் கதை எழுதியிருப்பாங்க. நீங்க வந்து ஓடி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? எங்களுக்கும் ஆசை தான் சார், நாங்கள் நடித்த படம் வந்து தியேட்டரிகளாக வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, யார் படம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல தான் படம் பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த முயற்சியை முதல் முயற்சியாக நாங்கள் எடுத்துகிட்டு இதை நாங்கள் இதுக்கு நீங்கள் என்ன வரவேற்பு கொடுக்குறீங்களோ வச்சு அடுத்த படம் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சு நாங்கள் முயற்சி பண்ணி தியேட்டர் கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அவரும் இது நீங்க தான் சொல்லுங்க, படத்துல தான் உமன் கேரக்டர் நல்லா பேசுவாங்க. இந்த படம் பார்க்க வந்ததுக்கு மீடியாவுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உதய் நானும் வந்து நானும் ஏடியா தான் ஒர்க் பண்ணேன். உதய் நானுமே ஒன்றா ஒரு சின்ன ராமசாமி கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங்கில் நான் இது இப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் பண்ணலாடா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி தான் அந்த கேரக்டர் இருந்தது. அதில் ஒரு பேச முடியாத ஒரு ஆளாக நடிக்கணும்னு சொன்னார். ஆனால் அவன் என்ன சொன்னானோ அதுதான் நான் பண்ணேன். நான் எதுவுமே பண்ண, அவன் நடிச்சு காமிச்சு, ஆக்சுவலாக அவன் நடிச்சு காமிச்ச அளவுக்கு என்னால் நடிக்க முடியல. அவன் பெட்டராக ரொம்ப பெட்டராக பண்ணான், அதை வாங்கி பண்ணான், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்க, இந்த படம் கதை சொல்லும் போதே ஈரோ புது முகம் தெரியாத முகம், நீங்கள் பணம் போட போறீங்க, உங்களுடைய எப்படி அந்த தைரியம் வந்தது? போட்ட பணம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற இது இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல ஹீரோவையும் அறிமுகப்படுத்திருக்கீங்க, எப்படி முன் வந்தீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? இது சினிமாக்கான லவ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், நான் கௌதம் மேனன் கிட்டே 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஹிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பண்ணும்போதுமே வந்து முயற்சிகளாக புது டைரக்டர்ஸ்க்கு, என்ன நம்ம ஒரு ஏடியாக இருந்திருக்கோம், நமக்கு அதனோட கஷ்டங்கள் தெரியும். ஸோ புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் தான் Z5 நாம் இனிஷியல் டேஸில் பண்ண ஷோஸ் ஆகட்டும் சரி, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண ஷோஸ் ஆகட்டும் சரி, அதை ட்ரை பண்ணோம். அதே தான் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து இதை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணும். எல்லாமே நியூ கமர்ஸ் வச்சு நம்ம நல்ல கதைகளை சொல்லணும் அப்படி ஆரம்பிச்சது தான் புர்கா. நான் முன்னே சொன்ன மாதிரி இது ரெண்டாவது படம், இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 டேஸ் 10 டேஸ் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது நிறைய கதை கேட்டேன், கதை சின்ன லைனாக தான் கேட்டு 1/2 hour தான் பேசியிருப்போம். பட் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே, விஷுவல் பார்த்த உடனே, சார்லி சார் எல்லாமே இருந்தாங்க, இவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே, சரி இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதை தாண்டி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும் போது நம்மளோட தேவைக்கான அந்த இந்த மெட்ராஸ் ஸ்டோரிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது அந்த தேவைக்கான ஒரு ஸ்கோப்பில் இருக்கிறதுனால சரி இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி, கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் படம் எடுத்து முடிச்சே 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. எடுத்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், தியேட்டர் போகணும் எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சப்போர்ட் எல்லாமே அப்போ கிடைக்கல. அப்புறம் கடைசியாக இப்போ ஆஹா வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது, எடுத்த விஷயம் வெளில வந்துடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இன்னொரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கிணறுனு, அகைன் குட்டி பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர், புது டிஓபி அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ கமர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறது தான். அஃப்கோர்ஸ் இதில் லாஸ் அண்ட் கெயின் எல்லாமே இருக்கும், பட் அதை மீறி நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட. ஸோ அந்த இதில் இதே டீம் லைன் மேனாக திரும்ப பெருசாக வெளியே வருமா பெரிய அளவுக்கு? கண்டிப்பாக வரணும், அதுக்காக தான் இந்த முயற்சி கிடைப்புக்கான இதை கொடுப்பீங்க. 100% அவங்க வந்து எல்லாருமே உட்காந்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒன்று நடக்கும். ஸோ படமாக கேட்கும்போது இப்போ உதயக்கிட்ட இன்னொரு கதையெல்லாம் இருக்குது, உதயம் வெளில பிச் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் இந்த படங்கள் எல்லாம் முடிச்சா நம்ம திருப்பி கண்டினியூஸாக பண்ணலாம் தான் பிகினிங்லேயே பேசுனது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் வந்ததுன்னா நமக்கு தேவையான நம்மளோட கம்பெனி என்ன நினைச்சோமோ அந்த ஒரு ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா 100% வந்து இல்வ. நிறைய ரியல் ஸ்டோரிஸில் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமரன் கூட ரியல் ஸ்டோரி தான், பெருசாக பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட்டி படங்களும் நிறைய, இப்போ நம்ம மலையாள சினிமா பற்றி பேசுகிறோம்,
நிறைய எதர்த்தியான கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இங்க பெருசா எடுபடுறது இல்லை, தியேட்டருக்கே போறது இல்லை, தியேட்டருக்கு யாரும் வாங்குறதே இல்லை. ஆனா அங்க ஆடியன்ஸாவே சப்போர்ட் பண்றாங்க. ஆடியன்ஸ் இங்க அதையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆடியன்ஸ் கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் பாக்ஸ்ல இருக்கு, அது எல்லாமே வெளியில வரும். வராமை கிட்டக்கிட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு 250-300 ஃபிலிம்ஸ் இருக்கு உள்ள. ஸோ அதில் அட்லீஸ்ட் 50-60 படங்கள் நல்ல படைப்புகளாகவே இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, தியேட்டர் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஐ திங்க் பிஸ்னஸாகவே எல்லாருமே அதை வேறு மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, எல்லா விஷயமும் சொன்னீங்க. ஓகே, படத்தில் ரெண்டு பெரிய கேரக்டர் நடிச்சிருக்கு, அதித்தி பாலனும் எடிட்டரும், அவரை பற்றி பேசவே இல்லையே. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்ட உடனே ஒன்றுமே கேட்கல. அதித்தி கேட்ட உடனே சரி என்னைக்கு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. காலையில் வந்தாங்க, நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆண்டனி சார் ஃபோன் பண்ணேன், உடனே வந்தார். ஏன்னா நான் கௌதம் சார் எடுக்கும் போது நல்ல பழக்கம், ஃபோன் பண்ணேன் உடனே வந்தார், வந்து நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். டப்பிங்க்கு கூப்பிட்றான்னாரு, நான் அவர் டப்பிங் கூட கூப்பிடல. அப்போதைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னால பண்ணி வச்சுட்டோம், ஏன்னா அவர் பிஸியாக இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ஏன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அந்த ஒரு இது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதித்தி கேட்கும்போது அவங்க வந்து சின்ன ரோலா எவ்வளோ நேரம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப ஒரே ஒரு சீன் தான், ஆனால் ஒன் டே ஷூட் தான், ஹாஃப் டே ஷூட் தான் இருக்கும் டெக்னிக்கலி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக இஃப் இட்ஸ் குட் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னா சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக அடுத்த நிமிஷம் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட்டிவ் தான். தியேட்டர் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. நேற்று முந்தானத்து வரைக்கும் தியேட்டர் போகணுன்றது ஐடியா, அஸ் இன் மண்டே வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் வச்சுக்கோமே. ஆஹா ஓகே பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம தியேட்டரில் ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய பேரை போய் ட்ரை பண்ணோம், ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணோம், இல்லை எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, சின்ன படம்ப்பா கலெக்ட் பண்ணாதுப்பா, ஆடியன்ஸ் வரமாட்டாங்க பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் சின்ன படங்களாக இருந்த படங்கள்லாம் இன்னைக்கு பெருசாக இருக்குது. ஒரு டாடா வரும்போது அன்னைக்கு கவின் புதுசோ இல்லை அது சின்ன படமோ சின்ன டேரக்டரோ இருந்தாலும் அது ஹிட்டான உடனே பெருசாச்சு. அந்த அதுக்கான ஒரு ஸ்கோப் கிடச்சதுன்னா இந்த படமும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் நாங்கள் ஆசைப்பட்டோம். இல்லை பெரிய படங்களே ஓடுது கிடையாது, கரெக்ட். ஆடியன்ஸ் கூட இருக்குது, கரெக்ட் தான் கேட்குறேன். ஏன்னா சப்போர்ட் இல்லைன்றா, யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா யாருமே வந்து நாங்கள் போய் தியேட்டருக்குன்னு கேட்கும்போது பிஸ்னஸ் பண்ணாது, நாங்கள் 30 லட்சம் போட்டு ரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கும் லாஸ்ட்டில் தான் இந்த படம் வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் நல்ல விஷயம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும், இதை உள்ளே வச்சிருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு அந்த கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த வாரம் திரையரங்குக்கு வரும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நாங்கள் நம்பிக்கையோடய வெயிட் பண்ணுவோம். யாருமே பார்த்திருக்கோம். ஸோ ஐ ஹோப் ஜெகன் வந்து ஒரு பெரிய விஜய் சேது இதிலும் பார்க்கல, ரியல்லையும் பார்க்கல. நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா இன்றைக்கி சிஎம் பார்க்கலாம் அவரை, நீங்கள் கொண்டு போய் அதை சேர்த்துட்டிங்கன்னா அதை சிஎம் பார்த்துருவார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அத்தனை பேரையும் இந்த இடத்துல இப்படி ஒரு எங்களுடைய மரியாதைக்குரிய ஒரு ஸ்க்ரீனிங்கை நீங்கள் வந்து பெருமைப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் வந்து எங்கள் தெற்கு மாவட்டங்களில் உள்ள லாங்குவேஜ், அது சும்மா சினிமாவில் உள்ள கான்வர்சேஷனை உரையாடலை ஒரு இலக்கியமாக படைத்ததுல எங்க தமிழ் செல்வனுக்கு மிக முக்கியமான பங்கு. கோ டைரக்டர், ஆக்டர், இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. எங்க இதுல இந்த படத்துல ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே நாங்க சொன்ன உடனே மனமுவந்து எங்க கூட எங்க டீம்ல இருந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அதித்தி பாலன் அவர்கள், எடிட்டர் ஆண்டனி சார் எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காருல்ல, என்ன எடிட்டராவா இல்லங்க ஆக்டராவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டனி சார், இந்த மாதிரி நல்லவர்களுடைய நிறைய பேருடைய ஒத்துழைப்பு தான் இந்த ஒரு எக்ஸலன்ட் ஃபிலிம் அமைகிறதுக்கான ஒரு டீம். ஸோ இதை வந்து மிக பிரமாதமாக பிக்சரைஸ் பண்ணி கொடுத்த எங்கள் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி விஷ்ணு சார், அப்புறம் இசையமைப்பாளர் தீபக் நந்தகுமார், இவங்க எங்கள் டைரக்டர் தான் முக்கியமாக ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கதாநாயகன். ஸோ இந்த கதாநாயகன் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி.